அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா திருக்க மீன் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போகிறோம் திருக்க மீனை முழுசாக நிறையா பேர் பார்த்துருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏற்கனவே திருக்க மீன் எப்படி சமைக்கிறது அப்படிங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது எப்படி கட் பண்ணுறது முதக்கொண்டு க்ளீன் பண்ணுறது வரைக்கும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தந்திருக்கேன் இந்த வீடியோவில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் சிம்பிள் கொடுத்துருங்க பாருங்க இதுதான் திருக்க மீன் திருக்க மீனில் எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குது இது வந்து புள்ளி திருக்கை இதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வந்து இது மட்டும்தான் சாப்பிடுவோம் வேறு எந்த வெரைட்டியும் சாப்பிட்றதில்லை ஸோ ஊருக்கு போயிருந்தப்போ எனக்கு இந்த மாதிரி முழுசாக கிடச்சிது அதனால நான் வந்து க்ளீன் பண்ணுற வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாலில் முள் இருக்கும் இந்த முள் வந்து ரொம்ப விஷத்தன்மை உடையது அதனால இது மீனை பிடிச்ச உடனேமே இந்த முல்லை வந்து நீக்கிடுவாங்க இந்த முள் குத்துனுச்சின்னா ரொம்ப அதிகப்படியான வலி இருக்கும் சில சமயம் உயிர் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் இந்த முல்லை வந்து நீக்கிட்டு தான் விற்கிறதுக்கே கொண்டு வருவாங்க ஸோ இப்போ வந்து இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த மீன் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் நகராது அப்படியே நான் நம்ம போட்ட மாதிரியே தான் கிடக்கும் அதனால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கல் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா அதை வச்சு நம்ம இதை வந்து தேய்ச்சி எடுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி தேய்ச்சோம்னா வளவளன்னு வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் தேய்க்க தேய்க்க பாருங்கள் நல்ல வெள்ளை ஆகுது பாருங்கள் பளிச்சின்னு இதுக்கு ரொம்பலாம் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி தேய்க்கும் போதே போயிடும் அது இப்போ பாருங்கள் நான் தண்ணி ஊற்றி கழுவி காமிக்கிறேன் நல்லா பளிச்சுன்னா ஆகிடுச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் தேய்ச்சிடலாம் இது ஃபுல்லாகவே நான் தேய்ச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி எல்லா பக்கமும் நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக தேய்ச்சாச்சு நல்லா பளிச்சுன்னா ஆகிடுச்சு இந்த வாழை வந்து இதோட நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த பக்கம் தேய்க்க வேண்டியதில்லை இந்த நடுவில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கல் மாதிரி இருக்கும் இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ட்டு நான் வந்து திருக்க மீன் சமைக்கிற வீடியோவில் நான் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் உங்களுக்கு தெரியும் தேய்ச்சாச்சு இதை இன்னும் கொஞ்சமும் நான் வந்து தேய்க்க போகிறேன் தேய்ச்சிட்டு இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி நடுவில் இப்படி அறுத்து எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இதில் வந்து ஒரு ஃபேட் இருக்கும் இதை வந்து நம்ம சமைக்கும்போது யூஸ் பண்ணிக்கணும் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதோடு நம்ம சேர்த்து சமைக்கும்போது தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதை எப்படி செய்கிறதுங்கிறதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போது ரெண்டு பாதியில் உள்ளதையும் நம்ம எடுத்துடலாம் பார்க்கும்போது வெண்ணெய் மாதிரி இருக்கும் நம்ம கையில் கொஞ்சம் நசுக்கி விட்டாலே அது வந்து கரைஞ்சிடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை தனியாக எடுத்து வச்சிடணும் இப்போ உள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கையில் பிச்சு விட்டாலே எல்லாமே வந்துடும் இப்போது இதை வந்து பீஸ் பீஸாக கட் பண்ண போகிறோம் அதனால் இந்த கல் இருக்கிற பகுதியை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இதையும் நம்ம குட்டி குட்டி பீஸாக போட போகிறோம் இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நீட்டு நீட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு இதை விட கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி போடலாம் இது எந்த அளவுக்கு சின்னதாக போடுறோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் இதில் ரொம்பலாம் அழுக்கு இருக்காது இந்த தலைப்பகுதியில் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி வளவலான்னு இருக்கும் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் நம்ம க்ளீன் பண்ணிடலாம் கையை வச்சு பிச்சு எடுத்தாலே வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துடலாம் இப்போது இதில் நல்லா ஒரு மண் சட்டியில் போட்டு கொஞ்சம் கல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நம்ம எப்போதும் மீன் கழுவுற மாதிரி இப்படி உரசி விட்டு கழுவிடுங்க நல்லா இதே போல் ஒரு மூணு நாலு டைம் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துட்டோம்னா எந்த கவுச்சி ஸ்மெல்லும் இருக்காது பொதுவாக மற்ற மீனை விட இந்த மீனுக்கு கவுச்சி ஸ்மெல் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் திருக்க மீன் கிடச்சிச்சுன்னா நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போது இந்த ஃபேட்டையும் நம்ம எடுத்து கழுவி வச்சாச்சு இது வந்து நான் திருக்க மீன் சமைக்கிற வீடியோவில் இது எனக்கு கிடைக்கலை அதனால் இதை வச்சு நான் செஞ்சு காமிக்கலை இது நம்ம சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி தாளிக்கும் போதே இதை போட்டு இந்த மாதிரி மெல்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு உருக்கிக்கணும் பாருங்கள் நம்ம வெண்ணெய் உருக்குவோம்ல அதே மாதிரி தான் மெத்தடு அதில் உள்ள எல்லா ஃப்ளேவரும் இறங்குற வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் நச்சு விட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இது கொஞ்சம் மொறுன்னு ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துடுச்சு இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பசங்கள்கிட்ட சாப்பிட கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கப்புறம் இந்த எண்ணெயில் தான் நம்ம சமைக்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் தர்றேன் அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் திருக்கமீன் பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு ரொம்பவே ஏற்ற உணவு இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் போட்டுட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்